तापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिने अवतार वरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवी रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तपः। कादलागी कसिन्दे कन्नीर मल्लि ओदुवार तम्मै नन्नेरिक्वीपदे वेदं नान्गिनुं मेय्पुरुळावते नाथन नाम नमः शिवाय वे हर हर नमः पार्वती पतये। हर हर नमः पार्वती पतये। हर हर महादेव तेन्नाडुडैय शिवने पोत्रि என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமக்கெல்லாம் கண் கண்ட தெய்வம் யாரு? அம்மாவும் அப்பாவும் தான், அன்னையும் பிதாவும். அவங்க காட்டிய ஒரு தெய்வம் பகவான் இல்லையா? கண் கண்ட தெய்வம் காட்டிய தெய்வம் கண் காணா தெய்வம் இல்லையா? கண் கண்ட தெய்வங்கள் தாயும் தந்தையும் காட்டிய தெய்வம் யாரு? கண்ணால் பார்க்க முடியாத தெய்வம். அவருக்கு எத்தனையோ பேர். பகவான் இறைவன் ஆத்மா பிரம்ம என்னன்னு சொல்லி காண்பிச்சாங்க. நான் உனக்கு அப்பா அம்மாவா இருக்கிறது போல உலகத்துக்கே அப்பாவும் அம்மாவுமாக இருப்பவர் யாரு? பகவான் இல்லையா? கரெக்டு தானே? உலகத்தினுடைய தாயும் தந்தையாக இருப்பவன் பகவான். நான் எப்படி உன்னுடைய தேவைகளை, சிறிய சிறிய தேவைகளை நான் நிறைவேற்றுகின்றேனோ அதுபோல பகவானும் உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவார். அம்மா சொல்லிக் கொடுக்குறாள். வா பிள்ளையார் கோயிலுக்கு போகலாம், சாமி கிட்ட வேண்டிக்கோ, ஜேஜி கும்பிடு, நமஸ்காரம் பண்ணு சொல்றல்ல, ஏன் அப்படின்னு நம்ம கேட்போம். நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்னன்னே தெரியாது. உடனே என்ன பண்ணுவோம்? அம்மா சொல்லி காண்பிப்பா. எப்படி காண்பிப்பா? செய்து காண்பிப்பாள். எப்படி? முட்டி போட்டு நமஸ்காரம் பண்ணுவோம்ல. நம்ம என்ன பண்ணுவோம்? அம்மா முதுகு மேலே ஏறி படுப்போம். அதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். அப்படி அவள் முன்மாதிரியாக இருந்து நமக்கு காட்டிய தெய்வம் எது? பகவான் இல்லையா? அவள் என்ன சொல்றா? நான் எப்படி உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்றேனோ அதுபோல இறைவனும் உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார். என்னால் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியாது, உன்னுடைய எல்லா தேவைகளையும் என்னால் பூர்த்தி செய்ய முடியாது, ஆனால் இறைவனால் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும். நான் எப்படி உன்னை எந்த காலத்திலையும் கைவிடவே மாட்டேனோ அதே மாதிரி பகவானும் உன்னை எந்த காலத்திலையும் கைவிடவே மாட்டேன். ஏன்னா நீ அவருடைய குழந்தை. நீ எப்படி என்னுடைய குழந்தையோ அதே போல நீயே, நான், நம்ம தாத்தா பாட்டி எல்லாரும் யாருடைய குழந்தை? பகவானுடைய குழந்தை. அதை தான் நேற்று பார்த்தோம், தத்துவமசி. கரெக்டா? தத்துவமசி. நீயும் அதுதான். எதுதான்? நீயும் அவருடைய குழந்தை தான். புரியுதா? நீயும் அவருடைய குழந்தை. தத்துவம் அசி, தது துவம் அசி, தஸ்ய துவம் அசி.
அப்படின்னு சொல்லி கொடுத்தா. உடனே நம்ம கேள்வி வரும், அப்படின்னா பகவான் இப்போ எல்லாருக்கும் உதவி செய்வாரா? சத்தியமா உதவி செய்வார். எப்படிலாம் உதவி செஞ்சிருக்கார், யார் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சிருக்கார் சொல்லுமா அப்படின்னு அம்மாவை கேட்டேன்னு வச்சுக்கேன். உடனே என்ன பண்ணிட்டா, வா ராமகிருஷ்ண மடத்துக்கு வா, அங்கே ஒரு சாமி இருப்பாரு அவர் சொல்லி கொடுப்பாருன்னு கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டா. புரியுதா? இப்ப சுவாமி வந்து உங்களுக்கு என்ன சொல்லி தரப்படுறாரு, பகவான் எப்படி எல்லாம் சிலருடைய வாழ்க்கையில உதவி செஞ்சார் அப்படின்னு சொல்லி தரப்பற. கீதையில பகவத்கீதைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, பகவத்கீதை அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணன் சொன்ன ஒரு உபதேச மொழி. அதுல பகவான் சொல்றார், அனன்யாச்சிந்தையந்தோமாம் ஏஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்திய அபியுக்தானாம் யோக க்ஷேமம் வகாம்யஹம். அர்ஜுனா, உன்னுடைய வாழ்க்கையின் பாரத்தை நான் சுமக்கின்றேன். என்ன சொன்னாரு, உன்னுடைய வாழ்க்கையினுடைய பாரத்தை நான் சுமக்கின்றேன். இது என்ன சாமி, என் பாரத்தை எங்க சுமக்குறீங்க? என்னிடம் உன்னுடைய வாழ்க்கையினுடைய பொறுப்பை விட்டுவிடு, நான் பார்த்து கொள்ளுகின்றேன். இப்ப அம்மா என்ன சொல்றா, நம்ம உங்களுக்கெல்லாம் என்ன சொல்ற, அம்மா சாப்பாட்டு பொறுப்பெல்லாம் எங்கிட்ட விட்டுட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம போய் அம்மா கிட்ட போய் நீங்க போய் கேட்குறீங்களா, அம்மா காலையில் என்ன டிஃபனு, தோசைமா வாங்கிட்டு வந்துட்டியா, சட்னிக்கு தேங்காய் இருக்குதா, மிளகாலாம் போட்டு அரைப்பியா, இப்படி கேட்குறோமா? அதெல்லாம் கிடையாது. ஹாப்பியாக என்ன பண்ணுறோம், சாப்பாடு தயார் பண்ணுற பொறுப்பு யாருது, அம்மா. அது ஸ்கூலுக்கு கூட்டு போய் விடுற பொறுப்பு யாருது, அப்பா அது, இல்லைன்னா அம்மா அது. கரெக்டா? இதெல்லாம் கேள்வியே கேட்கறது இல்லை. ராத்திரி சாப்பாடு போடுவியா, கேட்குறோமா? கேட்கறது இல்லை. ஏன்னா தெரியும் நமக்கு, நம்ம கேட்காமலேயே நம்ம பிறந்த முதல் நாள் முதல் கொண்டு அம்மாவும் அப்பாவும் நம்மளை பார்த்துக்கின்னு இருக்கிறாங்கோ. நம்முடைய வாழ்க்கை பாரத்தை யார் சுமக்கின்றார்கள், அம்மாவும் அப்பாவும். ஆனால் எவ்வளோ நாள் சுமப்பாங்க, எவ்வளோ நாள் சுமப்பாங்க, 20 வயசு 25 வயசு வரைக்கும் தான் சுமப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறம் அதுக்குள்ள நீங்க படிச்சு நல்லா உங்க காலில் நின்றுட்டீங்கன்னா தப்பிச்சிங்க, இல்லைன்னா உங்களுக்கு பேர் என்ன தெரியுமா, தண்டசோறு. 25 வயசுக்குள்ள படிச்சு ஒரு ஆள் ஆகலை, டிசிப்ளின் ஆகலை, ஒரு வேலைக்கு போல, ஒரு பொறுப்பை உள்ளவனா மாறலன்னா என்ன சொல்லுவாங்க, அம்மா என்ன சொல்லுவா, தண்டசோறு. நான் போய் வேலை செஞ்சுட்டு வந்துங்கிறேன், நீ எருமை மாடு மாதிரி படுத்து தூங்கின்னு இருக்கிறியா, திட்டுவல்ல, கரெக்டு தானே? அப்போ அவளுக்கும் ஒரு லிமிட் இருக்கு, கரெக்டா? நம்முடைய பொறுப்பை, வாழ்க்கை பொறுப்பை சுமக்கிற எவ்வளோ தூரம், கொஞ்சம் தூரம் தான் சுமப்பா. ஆனால் வாழ்நாளெல்லாம் சுமக்கிறது யாரு அப்படின்னும் போது பகவான் சொல்றேன், நான் செய்கிறேன், என்கிட்ட வா. ஏன்னா அப்பாவுக்கு அம்மாவுக்கும் நான் தான் அப்பா அம்மா, கரெக்டா? கரெக்டு தானே? அப்போ பகவான் சொல்றாரு அர்ஜுனன்கிட்ட, யோகக்ஷேமம் வகாமேகம், உன் பாரத்தை, வாழ்க்கை பாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு, நான் உன்னை வழி நடத்துகிறேன், நான் உனக்கு அறிவியலை சொல்லுகின்றேன், நான் உன் சந்தேகங்களை தீர்க்கின்றேன், நான் உன் கஷ்டங்களை போக்குகின்றேன். அதனால தான் எல்லாரும் நம்ம என்ன பண்ணுறோம், கோயிலுக்கு போகிறோம், கரெக்டா? எல்லாரும் ஏன் கோயிலுக்கு போகிறாங்க சொல்லுங்க. ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், பகவானே இதெல்லாம் பிரச்சனை எல்லாம் இருக்குதுப்பா, கரெக்டா? இல்லைன்னா ஒரு அப்பீல் இருக்கும், ஏதோ ஒரு வேண்டுதல் இருக்கும் தானே. இப்போ போனவொன்னு கோயிலுக்கு போனவொடனே தேங்காய் பழம் எடுத்துன்னு வந்தவொடனே அந்த கோயில் பூஜாரி மாமா என்ன கேட்குறார், ஐயர் மாமா என்ன கேட்குறார், பேர் என்ன சொல்லுன்றார். உடனே சொல்றோமா, நட்சத்திரம் சொல்லு, சொல்றோமா, சொல்லிட்டு என்ன சொல்றார், தனம் தானியம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கம் ஆயுகு. என்ன சொல்றாருன்னா, நம்ம சார்பா இந்த குழந்தை 2 வாழைப்பழம் 1 தேங்காய் எடுத்துட்டு வந்திருக்கிறான், பகவானே நீ அதை எடுத்துக்கணும், அதுக்கு பதில என்ன கொடுக்கணும் தெரியுமா, நிறைய தனம் கொடுக்கணும், பணம் கொடுக்கணும், தானியம் சாப்பாடு நல்லா கொடுக்கணும், அப்புறம் படிப்பு கொடுக்கணும், அப்புறம் தீர்க்கமான ஆயுஷு கிடைக்கணும், நல்ல நீண்ட ஆயுள் இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும், இதெல்லாம் சொல்றாரு. எதுக்கு, 2 வாழைப்பழம் 1 தேங்காய்க்கு எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு இதெல்லாம் சொல்றார் பகவான், இல்லைன்னு சொல்லலையே, எஸ்ன்றார். அதுதான் எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க, கரெக்டா? இப்போ ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடந்தா தானே அங்கே போவாங்க, கரெக்டு தானே? இப்போ கவர்மெண்ட்ல ஆஃபீஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அங்கே வேலை நடந்தா தானே கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும்னா தானே அங்கே போய் நிற்பேன், சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் நிற்பாங்களா யாராவது? பேங்க்குக்கு போனால் பணம் கிடைச்சா தானே பேங்க்குக்கு போகிறாங்க எல்லாரும் இல்லையா? பேங்க்குக்கு டெய்லி எல்லாரும் போகிறாங்கன்னா என்ன அர்த்தம், அங்கே அங்கே தேவைகள் பூர்த்தி ஆகுது, கரெக்டா? இருக்கிற பணத்தை அவங்க எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி நம்ம எல்லாரும் எது கோயிலுக்கு போகிறோம்,
இந்த நம்பிக்கையின் அடிப்படையில். கரெக்டா? என்ன நம்பிக்கை? என் வாழ்க்கை பொறுப்பு பகவான் ஏற்றுக்கொண்டு விட்டார். கரெக்டா? அப்படி நம்பினவங்களை பகவான் காப்பாத்தினாரா அப்படின்னா, நம்ம சாஸ்திரம் சொல்லுது, நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு. நான்கு வேதத்திலையும் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்கன்னா, நம்பினீங்கன்னா பகவானை நம்பினா கெடமாட்டீங்க, நம்பினார் கெடுவதில்லை. இன்னைக்கு டாபிக் என்ன? நம்பினார் கெடுவதில்லை. பத்ராச்சலன்னு ஒரு ஊர் ஆந்திர பிரதேசத்தில் கோதாவரி நதி தீரத்தில் இருக்குது. அங்கே ராமதாசர் அப்படின்னு ஒரு தாசில்தார் போஸ்டிங் வாங்கி வந்தார். அந்த காலத்திலெல்லாம் முஸ்லீம் ஆட்சி, ஹைதராபாத் நிஜாமு ராஜா. முகலாய ஆட்சியில் இந்தியா அடிமைப்பட்டு இருக்கும்போது அந்த ஹைதராபாத் பத்ராச்சலன்றது ஹைதராபாத்ன்ற ஒரு ஊருக்கு பக்கத்தில் இருக்குது. இப்போ ஹைதராபாத் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அது. அங்கே நிஜாம், அந்த அவங்க பாஷையில் ராஜாவுக்கு பேர் நிஜாம். ஸோ ஹைதராபாத் நிஜாம் கீழே பத்ராச்சலன்ற ஊரில் ராமதாசர்ன்ற ஒருத்தர் தாசில்தாராக வந்தார், அப்பாயிண்ட் பண்ணாங்க அவர். தாசில்தார்ன்னு தெரியும் தானே, டாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறவர். அவருடைய உண்மையான பேர், அப்பா அம்மா வச்ச பேர் என்ன? கோபண்ணகாரு. என்ன பேர்? கோபண்ணகார், கோபண்ண, கோபண்ணகாரு அப்படின்னா கோபண்ணன் அவர்கள் அப்படின்னு அர்த்தம். கோபண்ணகாரு, அவர் எல்லாரும் கோபண்ணகாரு. என்ன தாசில்தார் இல்லையா, இப்போ டிஸ்ட்ரிக் கலெக்டர் இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்தில் தாசில்தாருக்கு அவ்வளோ பவர். அவர் வந்து ராமர் பக்தர். ஒரு நாள் ஒரு ஊராக போயிட்டு இருக்கும்போது பத்ராச்சலத்துக்கு வந்த அந்த ஒரு கிராமத்தில் ஒரு ராமர் கோயில் இடிஞ்சு போயிருக்கிறத பார்த்தார். எதுக்காக இது இடிஞ்சிருக்குது அப்படின்னா, இதுக்கு இது வந்து இதை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, இதை வந்து ரிப்பேர் பண்ணணும், ரிப்பேர் பண்ண நாங்கள் பார்த்துக்குறோம்னு ஊர் மக்கள் சொன்ன உடனே இவர் என்ன பண்ணார், ரிப்பேர் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய டேக்ஸ் இருக்கு இல்லையா, கலெக்ட் பண்ணி வச்சுருக்கார் இல்லையா, அந்த டேக்ஸிலிருந்து 10 லட்சம் தங்க நாணயத்தை செலவு பண்ணிட்டார். எவ்வளோ? 10 லட்சம் தங்க நாணயம் செலவு பண்ணி. ராஜாவை கேட்காம செய்யலாமா? அவருக்கு என்னன்னா, ஜனங்க பணம் ஜனங்களுடைய கோயிலுக்காக நான் உபயோகப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி உபயோகப்படுத்திட்டார். இது அந்த முஸ்லீம் ராஜாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. முஸ்லீம் ராஜா என்ன நினைக்கிறான், இருக்கிற இந்து கோயிலெல்லாம் நான் இடிச்சும் கிடக்குறேன், இவன் எங்கிட்ட வேலை செஞ்சுன்னு இன்னொரு கோயில் கட்டுறானா, அரெஸ்ட் பண்ணுறா அவனை அப்படின்னு சொல்லிட்டார். முஸ்லீம் ஆட்சியில் நிறைய 6 லட்சம் இந்து கோயில்கள் எல்லாம் இடிச்சிட்டாங்க. 6 லட்சம் கோயில் தமிழ்நாட்டில் இடிக்க முடியல, ஏன்னா அவன் தமிழ்நாடு வரைக்கும் வர முடியல. அதனால் சிவாஜி மகாராஜன் ஒருத்தர் இருந்தார் இல்லையா மராட்டாவில், அவர் வந்து தமிழ்நாட்டில் அவருடைய ஆட்சி இருந்ததுனால வர முடியல அவங்களால. 6 லட்சம் கோயில் இடிச்சிட்டாங்க. அதில் இந்த கோயிலும் ஒன்று, நான் இடித்த கோயில் இவன் புதுசாக கட்டுறானா அப்படின்னு சொல்லி, அதுவும் எனக்கு கொடுக்க வேண்டிய டேக்ஸ் பணத்திலே கட்டுறானா அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. யார்? தாசில்தார். அவர் பேர் என்ன? கோபண்ணகார். இன்னொரு பேர் என்ன? ராமதாசர். அரெஸ்ட் பண்ண உடனே யாரை கேட்டு நீ கோயில் கட்டணும்? மக்களுடைய வரி பணத்தில் மக்களுக்கு தேவையான கோயிலை கட்டணும். இதில் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? மசூதி கட்டியிருந்தா ஒத்துன்னு வந்திருப்பேன், நீ கோயில் கட்டியிருக்கிற அதனால ஒத்துக்க முடியாது. பணத்தை கொடு எனக்கு, 10 லட்சம் பணத்தை கொடு. என்கிட்ட இல்லை சுவாமி 10 லட்சம் பணம் அப்படின்னா, 14 வருஷம் கடுங்காவல் தண்டனை. ஆயுள் தண்டனை எவ்வளோ? 14 வருஷம் கடுங்காவல் தண்டனைன்னு வச்சுட்டான். கடுங்காவல் தண்டனை என்ன தெரியுமா? இருட்டு அறையா இருக்கும், ஒத்த ஆள் இருப்பாங்க, ஒரே ஒரு வேலை மட்டும் சாப்பாடு கொடுப்பாங்க, அதுக்கு பேர் கடுங்காவல் தண்டனை. 14 வருஷம் ஆளையே பார்க்க முடியாது, வேற ஒரு ஆளையே பார்க்க முடியாது, யார்கிட்டையும் பேச முடியாது, இருட்டா இருக்கும். சாப்பாடு கொடுக்கும்போது மட்டும் அந்த ஜன்னலை திறந்து சாப்பாடு தட்டை உள்ளே தள்ளிட்டு வச்சிருவாங்க. இந்த ராமதாசர் என்ன பண்ணார், பத்ராச்சலத்து அந்த தாசில்தாரா இருந்தார் இல்லையா, அவர் ராமபக்தர் இல்லையா, ஒவ்வொரு நாளும் 1000 சவுக்கடி அவர், எவ்வளோ? 1000 சவுக்கடி. அந்த ஜெயிலர் வந்து அடிப்பார், அதான் தண்டனை. ஒவ்வொரு அடி வாங்கும் போதும் சவுக்கடி தெரியல, கோல் அடித்தாவே வலிக்கும், குதிரை அடிக்கிற சவுக்கு எப்படி வலிக்கும்,
அவர் நம்மளை யாராவது அடித்தா நம்ம என்ன பண்ணுவோம், ஐயையா அப்படின்னு கத்துவோம் தானே. அவர் என்ன பண்ணார், ராமா 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 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவை அடி வாங்கும் பொழுதும் வலி தாங்க முடியாதப்போ ஒரு ஒரு பாட்டு பாடுவார். அந்த மாதிரி எவ்வளோ பாட்டு பாடியிருக்கார் தெரியுமா, 100,000 பாட்டுக்கு மேலே பாடியிருக்கார். அதில் நமக்கு கிடைச்சது ஒரு 10,000 பாட்டு தான், இன்னும் இருக்குது, இன்னும் இருக்குது நமக்கு கிடைச்ச பாட்டு. ஏன்னா அவர் பாடும்போது யாரும் இல்லையா எழுதி வைக்கிறதுக்கு, கரெக்டு தானே. அவர் பாடும்போது தனியாக இருந்தார் இல்லையா, அப்படி பாடியிருக்கார். அந்த ஜெயில் இன்னும் இருக்குது ஹைதராபாத்தில், கோல்கொண்டா ஃபோர்ட் அப்படின்னு ஒரு இடத்துல ஹைதராபாத்தில் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா பாருங்கள், நான் போயிருந்தேன் பார்த்தேன். அது வந்து நல்ல கிணறு மாதிரி இருக்குது அந்த ரூமு. அந்த ரூமில் கல்லாலேயே செதுக்கி வச்சிருக்கிறார் ராமர் சீதை ஹனுமான் லட்சுமணர் உருவத்தை கல்லே செதுக்கி வச்சுக்கிறார். ஏன்னா 14 வருஷம் ஆளே இல்லை பேசுறதுக்கு, என்ன பண்ணுறது, வேலையும் கிடையாது, என்ன பண்ணுறது, ராமரை செதுக்கி வச்சிருக்கிறார் கல்லால். அதுக்கப்புறம் இந்த பாட்டெல்லாம் பாடியிருக்கார். இப்படி இருந்ததா, ஒரு நாள் வலி தாங்க முடியாம ராமரை திட்டி பாடுற, உங்க அப்பா மூட்டு சொத்தா பத்ராச்சலத்துல உக்காந்து தங்கத்தட்டுல சாப்பிடுறிய ராமா, அந்த தட்டு உங்க அப்பா மூட்டு சொத்தா, தசரதன் கொடுத்தானா. ராமருக்கு அப்பா யாரு, ராமருடைய அப்பா யாரு, தசரதன். நான் தானே கொடுத்தேன், உன் கழுத்தில் போட்டுட்டு இருக்கிற கௌஸ்துப மாலை அது உங்கள் அம்மா கொடுத்தாங்களா, நான் தானே கொடுத்தேன். உன் மனைவி சீதை போட்டுட்டு இருக்கிறாப்புலையே நெத்தி சுட்டி அது நீ கொடுத்தியா, நான் தானே கொடுத்தேன். ஆனால் கொடுத்த நான் அடி வாங்கிட்டு இருக்கிறேன், வாங்கின நீ ஜாலியாக இருக்கிறியே. பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், பகவான்கிட்ட பகவானே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அவரும் சொல்லி பார்த்தார், அவன் என்ன சொல்கிறான், ராஜா நிஜாமு நான் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கும் நான் விட்டுடுறேன்றான். ஆனால் இவர் என்ன சொல்கிறார், நான் செய்ய தப்பே இல்லை, ஜனங்க போனால் ஜனங்களுக்கு தேவைக்காக நான் பண்ணேன், நான் திருடலை நான் தப்பு பண்ணலைன்றான். அதனால் அடி, ஒவ்வொரு தடவை அடி வாங்கும்போதும் பாட்டு. ஒவ்வொரு தடவை பாடும் பொழுதும் ராமர் காது கேட்குமா கேட்காதா, கேட்குமா கேட்காதா, ராமர் கூட இருக்கிற சீதாமாவுக்கும் காது கேட்குமா கேட்காதா, சீதாம்மாவுக்கு மனசு உருகுமா உருகாதா, ஐயோ குழந்தை இப்படி அடி வாங்குதே செய்யாத தப்புக்காக இப்படி அடி வாங்குதுன்னு உருகுமா உருகாதா, மனசு அம்மாவுக்கு உருகுமா உருகாதா, குழந்தை அடிக்கும்போது அப்பா அப்பாவுக்கு உருகுதோ இல்லையோ அம்மாவுக்கு உருகுமா உருகாதா. அம்மா என்ன பண்ணுறா, சீதாம்மா ராமர்கிட்ட போய் இது என்ன அநியாயம், இப்படி அடி வாங்க வைக்கிறீங்களே அப்படின்போது ராமர் சொல்கிறாரு, இல்லைம்மா அவன் போன ஜென்மத்தில் ஒரு பிரச்சனை பாபம் பண்ணிட்டான். என்ன பாபம் பண்ணான், இவ்வளோ அடி வாங்கிறதுக்கு என்ன பாபம், ஒரு கிளியை கூட்டுட்டு வந்து கூண்டில் வச்சுட்டான் 14 நாள். என்னது, ஒரு கிளியை பறந்து போயிட்டுருக்கிற கிளியை கூண்டில் வச்சுட்டான், அதனால் அவனும் 14 வருஷம் ஜெயிலில் இருக்கணும். புரியுதா, சுதந்திரமா பறக்கிற கிளிய கூண்டில் வச்ச என்ன, நம்மளுடைய சுதந்திரமும் போயிடும், அதனால அவன் அதை அனுபவிச்சு ஆகணும். சரி ஜெயில இருந்துட்டு போட்டான், அடி வாங்குறானே, தினந்தோறும் 1000 அடி வாங்குறானே சுவாமி, நமக்காக அடி வாங்குறான், அதுக்கு என்ன சொல்றேன். ஆமா, அரசாங்கத்து பணத்தை அரசாங்க உத்தரவு இல்லாம செலவு பண்ணதுனால ராஜ தர்மத்தின்படி, என்ன தர்மம், ராஜ தர்மத்தின்படி, பக்தனா இருந்தா பக்த தர்மத்தின்படி அவன் செஞ்சது ரைட்டு, ஆனா ராஜானுடைய பணம் இல்லாது இல்லையா, அது ராஜானுடைய உத்தரவு இல்லாம செஞ்சதுனால அவன் அடி வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு உக்காந்துங்கிறார். ஒரு நாள் என்ன ஆச்சு, அடிச்சு அடி தாங்கல, ஓன்னு அழுதுன்னு, அம்மா நீ கூட என்னுடைய அடியை பார்த்துட்டு சும்மா இருக்கிறியான்னு அம்மாவை நோக்கி ஒரே ஒரு பாட்டு தான் பாடினார். 100,000 பாட்டுல ஒரு பாட்டு தான் அம்மாவை நோக்கி பாடினார். அப்படியே அம்மா உருக்கிட்டு, இப்போ போய் என்னுடைய குழந்தை நீங்கள் காப்பாத்துறீங்களா இல்லையா, இல்லை எங்கள் அம்மா விட்டு போய்டும் நான் அப்படின்னு சொல்லிட்டான். யாரு, சீதா. அப்பா அம்மாவுக்கு சண்டை வந்த அம்மா என்ன சொல்லுவா, ஜாஸ்தியாக இதை பண்ணீங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவான்ல. அப்போ உடனே சரி போய் வேணும்னு சொல்லுவாரா, இந்த காலத்து அப்போ சொன்னோன்னு சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் ராமர் சொல்லுவாரா, சொல்லலை, ஐயோ தாயே இரு
போச்சுக்காது, இப்போ என்ன பிரச்சனை, போய் காப்பாத்து, இன்னைக்கே காப்பாத்து. 10 லட்சம் தங்க காயின் கொடு, நீ கொடு அப்படின்றார். யாரு? ராமர். சீத்தா மாட்டு என்கிட்ட எங்க இருக்குது? என்கிட்ட இல்லையே. அப்போ நகையெல்லாம் கழட்டி கொடு, எல்லாத்தையும் கொடுத்துட்டாமா. என் குழந்தை ரிலீஸ் ஆகி வந்தால் போதும், எனக்கு இந்த நகையை வேணும் ஒன்று வேணும்னு எல்லாத்தையும் அம்மா கட்டி கொடுத்துட்டாலா, இவங்க 10 லட்சம் காயின் எடுத்துன்னு வந்தாங்க இவங்க ரெண்டு பேரும். யார் ரெண்டு பேரும்? ராமர் கூட யார் இருப்பா எப்பவுமே? சீதாம்மா தவிர இன்னொருத்தர் லக்ஷ்மண சுவாமி. லக்ஷ்மண சுவாமியும் ராமரும் நேராக ஹைதராபாத் வராங்க. எங்கேருந்து? பத்ராச்சலத்துலேருந்து வராங்க, கோயிலிருந்து வராங்க, பியூன் வேஷத்தில் வராங்க. அந்த நிஜாம் படுத்துங்கிறாரா, ராஜா படுத்துங்கிறாரா? ராஜா படுத்துங்கிறாருன்னா யாரும் நுழைஞ்சிடலாமா? எவ்வளோ செக்யூரிட்டி கார்டெல்லாம் இருக்கும், பிரைம் மினிஸ்டர் முன்னாடி போனோன்னா எவ்வளோ செக்யூரிட்டி கார்டு இருக்குது இல்லையா? அதெல்லாம் இவங்களுக்கு ஒன்று, ஏன்னா அங்கே மறைஞ்சாங்க, இங்கே தோன்றினார்கள் அவருடைய ரூமில். திடீர்னு அவன் கண்ணு முடிச்சு பார்த்தா ரெண்டு பேர் நிற்கிறாங்க, இப்படி நிற்கிறாங்க. யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறேன். நாங்கள் டவாலி. டவாலின்னா பியூனு. டவாலிக்கு இங்கே என்ன வேலை? யாருடைய டவாலி நீங்கள்? ராமதாசனுடைய டவாலி. எந்த ராமதாஸ்? பத்ராஜல ராமதாசனுடைய டவாலி. பத்ராஜல ராமதாசனுடைய டவாலி. 14 வருஷம் அவன் வேலையிலே இல்லை, நீங்கள் எப்படி அவனுக்கு பியூனாக இருப்பீங்க? 14 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பியூனாக இருந்தோம், அதனால் இப்போவும் நாங்கள் தான் பியூனு. யார் சொல்கிறாங்க? ராமர் லக்ஷ்மணர். எதுக்காக வந்தீங்க இந்த நடுராத்திரியில்? இல்லை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 10 லட்சம் காயின் தங்க நாணயம் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டு போகலான்னு. அவன் தான் ஜெயிலில் இருக்கிறானே, உங்ககிட்டே போ. அப்போ கொடுத்தாருங்க அவர். உண்மை தானே? ராமர் போய் சொல்லுற, ராமர் போய் சொல்லுற. அவர் அப்போ கொடுத்தாருங்க, இப்போ எட்டுனது நாங்கள் கொடுக்குறோங்க. இப்போ என்ன உங்களுக்கு என்ன 10 லட்சம் கொடுங்க, கொடுத்தா அவர் விட்டுடுவீங்க தானே? விடுங்க அவரை. எங்கே 10 லட்சம் காயின்னு? சின்ன சின்ன மூட்டையே எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்க. எதே பர்ஸ் மாதிரி இருக்குது, எங்கே இருக்குது 10 லட்சம்? 10 லட்சம் தங்க நாணயம்னா எவ்வளோ பெரிய மூட்டை இருக்கும்? உனக்கு என்ன எண்ணு அப்படின்னு இவங்க கொட்டினே இருக்கிறாங்க. அது வந்துனே இருக்குது. பகவான் கொட்டினானா வருமா வராதா? பகவானுக்கு என்ன மூட்டையை வேணாம்? இப்படி கொட்டினவனு வந்துனே இருக்குது. அவன் கண்ணில் கண்ணு கசி கசிக்கு பார்க்குறான். என்னடா இது, கனவா நினைவா? அது நடராத்திரியில் ரெண்டு பேர் இப்போ டவாலி பியூனுன்றானுங்க, சின்ன பேக்கெட்னு வந்தானு பார்த்தா கொட்டினா வந்துனே இருக்குது, கையை விட்டு வேற பார்க்குறான். அப்புறம் கொட்டி என்ன 10 லட்சம்? ஆ, விடுதலை பத்திரம் எழுதி கொடுங்க, விடுதலை பத்திரம் எழுதி கொடுங்க, ராமதாசரை விடுதலை செய்கிறேன்னு எழுதி கொடுங்க. உடனே இப்பெல்லாம் பேனா இல்லை, அந்த காலத்து பேனாலாம் என்ன தெரியுமா, இங்கு டப்பா தனியாக இருக்கும், மயில் இறக்கு இருக்கும், கரெக்டு தானே? அதான் பேனா, கரெக்டு தானே? பேனா இங்கு டப்பா இல்லைன்னு. உடனே லக்ஷ்மணர் வந்து ராமர்கிட்ட காமிக்கிறார், அங்கே பாருங்க நான் அவன் எச்சு திப்பி வச்சிருக்கிறல்ல, இந்த வெத்தலை பாக்க போட்டு எச்சு திப்பி வைப்பாங்க, பான் பான் பான்னு சொல்லுவாங்கல்ல வெத்தலை பார்க்க, அது எச்சு திப்பி வச்சுருப்பாங்கல்ல, அந்த கிண்ணத்தை காமிக்கிறார். உன்னை ராமர் போய் அந்த கிண்ணத்தை எடுத்துகிட்டு வந்து தகுது பாரு இங்கு, எதே இவன் எச்ச, யாருடைய எச்ச? இந்த நிஜாமனுடைய எச்ச, முஸ்லீம் ராஜானுடைய எச்சையை ராமர் கையால் தூக்குறார். தூக்கி இந்தா இதுதான் இங்கு, இதில் எழுதி கொடு, ராமதாசர் கொடுக்க வேண்டிய 10 லட்சம் மொஹாராக்கள் தங்க நாணயங்களை பெற்றுக்கொண்டேன், எனவே ஜெயிலருக்கு உத்தரவு, ராமதாசரை விடுதலை செய்யலாம். எழுதி கைது போட்டான். அவனுக்கு அந்த ராஜாவுக்கு கண்ணிலே ஒன்றுமே புரியல, நடுராத்திரி தூக்கமா கனவா நினைவா? ஆனால் எதற்கு 10 லட்சம் காயின்? தங்கம், தங்கம் தொட்டா தொடர்ந்து தானே. அவங்களோட பிபி, பிபினா ஒய்ஃபு, அந்த அம்மா கூப்பிட்டு, ராணி அம்மா கூப்பிட்டு, ஏய் உனக்கும் தென் கண்ணுக்கு தெரியுதா பாரு, எனக்கு தான் பிரம்மையா என்னன்னு தெரியல. அந்த அம்மாவும் தொட்டு பார்த்தா தங்க நாணயம். ஆமாங்க, இப்போ வந்தவங்க யாரு, எப்படி போனாங்க? என்ன அந்த அம்மா சொன்னாங்க, ராமரே வந்திருந்தாலும் வந்துரு. செக், ராமரா இது லட்சுமணா? ஏன்னா அவங்க முஸ்லீம் நம்பல இல்லையா, ராமரா இது லட்சுமணா? இப்போ என்னங்க, இப்போ 10 லட்சம் காயினு, இந்த இவங்களெல்லாம் கூப்பிடு, செக்யூரிட்டி கார்டெல்லாம் கூப்பிடு, டேய் நீ எட்டு வந்தியாடா, நீ எட்டு வந்தியாடா, வேஷம் போட்டு எட்டு வந்தீங்கடாடா. இல்லை சாமி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நாங்கள் வெளியே தான் நின்றுருந்தோம், யாருமே எங்களை தாண்டி போகவே இல்லை. அப்போ எப்படி ரெண்டு பேர் உள்ளே வந்தானுங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சாமி, நாங்கள் யாரையுமே பார்க்கல. யார் சொல்லிட்டா? செக்யூரிட்டி கார்டெலாம் சொல்லிட்டாங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல, மந்திரிகளெல்லாம் கூப்பிட்டான் நடுராத்திரியில், எல்லாரும் பார்க்குறாங்க, ஆச்சரியமாக பார்க்குறாங்க, தங்க நாணயம் ஜொலிக்குது. அதுக்குள்ளே ராமரும் லட்சுமணன் என்ன பண்ணாங்க, ஜெயிலுக்கு போனாங்க.
ஜெயிலில் போய் அந்த ஜெயிலர் இருக்கார்ல, அந்த ஜெயிலரை பார்த்து அவனை அவனை தலையை தட்டி அவனும் தூங்கினுக்கிறான். எல்லாம் நைட்டில் தூங்குற ஆளுங்க எல்லாம் செக்யூரிட்டி. கிருஷ்ணர் பிறந்தப்போ மற்ற பேர் தூங்கினான்ல, அது மாதிரி இங்கேயும் எல்லாரும் தூங்கினுக்கிறான். தலையை தட்டின்னு என்னங்க விடுதலை பத்திரம், விடுதலை பத்திரமா? ராத்திரியில் போய் யார் விடுதலை பண்ண போகிறோம்? இந்த மாதிரி ராஜா எழுதி கொடுத்துருக்காரு அவசர ஆர்டர். பார்த்தா படித்தா அவனும் கண்ணு காசுக்கிறான். என்ன ராத்திரியோ ராத்திரியோ 14 வருஷம் வந்து ஜெயிலில் வச்சு அடி அடின்னு அடிக்க வச்சாரு, இப்போ திடீர்னு ராத்திரியோ ராத்திரியோ ஒரு கடவுள். நீங்களும் யார்? அவருடைய டவாலி. டவாலின்னா என்ன? இவனு விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறைஞ்சிட்டாங்கோ. பத்ராச்சல ராமதாசர் விடுதலை பண்ணிட்டாங்க. அவர் வருபத்துக்குள்ள விடிய காலம் ஆயிடுச்சு. விடிகாத்தால் வெளியில் வந்து நிற்கிறாரு. 14 வருஷமாக வெயிலையே பார்க்கலையா, சூரியனையே பார்க்கலையா இல்லையா, கண்ணு கண்ணு கூசி நிற்கிறாரு. என்னை எதுக்காக வெளியே விட்டீங்கன்னு கேட்குறாரு. நீங்கள் கொடுக்க வேண்டிய 10 லட்சம் தங்க நாணயத்தை உங்களுடைய பியூனுங்கள்லாம் கொடுத்துட்டாங்கோ. பியூனா? எனக்கு பியூனே கிடையாதே, எனக்கு எங்கே பியூன் இருக்கிறான்? இல்லை ரெண்டு பேரும் வந்தாங்கோ, வேணா வந்து ராஜா கிட்ட வந்து நீங்கள் கேளுங்கன்னு. ராஜா கிட்ட வந்தவொடனே எப்படி இருந்தாங்க அப்படின்னோடனே ராஜா கண்ணால் பார்த்தான் இல்லையா, அதை அப்படியே வர்ணனை பண்ணுறான் ராமதாசர். அப்படியே இவர் இவர் பாடும்பொழுது என்னென்னலாம் பாடினார், எப்படியெல்லாம் இருப்பார் ராமான் பாடினார்ல, அந்த கண்ணு அந்த காது அந்த மூக்கு அதெல்லாம் வர்ணனை பண்ணோன்னு இவர் புரிஞ்சிடுச்சு. ஆஹா, சாக்ஷாத் பரபிரம்ம வஸ்து, அண்ட சராச்சரங்களை கட்டி காப்பாற்றுகின்ற வஸ்து, எனக்காக இந்த உருவத்தில் பியூன் உருவத்தில் வந்து என்னை காப்பாற்றுறதுக்காக வந்துச்சா அப்படின்னு சொல்லி பாட்டு பாடி வாழ்நாளெல்லாம் பகவானுக்காக வாழ்ந்தார். யார்? ராமதாசர். அவர் பேர் என்ன? ராமதாசர்னா என்ன பேர், என்ன அர்த்தம்னா ராமனுடைய தாசன். ராமதாசர்னா என்ன? ராமனுடைய தாசன். அவர் ஊர் வந்து பத்ராச்சலன்றது. பத்ராச்சலன் ஒரு ஊர் இருக்கு, இன்னும் இருக்குது. அங்கே போனால் அவர் கட்டின கோயில் இருக்குது, அவர் போட்டு வச்ச நகை எல்லாம் இருக்குது. அந்த ராமர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாருல தங்க நாணயம், அது இன்னும் இருக்குது. ராமர் காலத்து தங்க நாணயம் இருக்குல்ல, அது இன்னும் இருக்கு, எல்லாம் வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில பிற்காலத்தில் எப்பயாவது வாய்ப்பு கிடைச்சா பத்ராச்சலம். ஊர் பேர் என்ன? பத்ராச்சலம். நேத்து சொன்னேன் நாமதேவர், அந்த ஊர் பேர் என்ன? பண்டரிபுரம். என்ன ஊரு? இந்த ஊருக்கெல்லாம் நீங்க டூர் போகணும்னு எழுதி வச்சுக்கணும் பிற்காலத்தில், புரியுதா? இந்த இடத்துக்கெல்லாம் போகணும். இந்த மாதிரி மகான்கள்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க இல்ல இந்தியா முழுக்க, என்னன்னா மகான்கள் வாழ்ந்த இடம். மகான்கள்னா என்ன? இறைவனை பிரத்யட்சமாக பார்த்தவர்கள், இறைவனிடத்தில் பேசியவர்கள், இறைவனுக்காகவே வாழ்ந்தவர்கள், இறைவனுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்தவர்கள், இறைவனே உண்மை என்று இந்த உலகத்திற்கு பறைசாற்றியவர். புரியுதா? நேத்து ஒரு கதை சொன்னேன் நாமதேவர் பண்டரிபுரம், இன்னைக்கு என்ன கதை? ராமதாசர் பத்ராச்சலம். பண்டரிபுரம் நாமதேவர், பத்ராச்சலம் ராமதாசர். நேத்து கதையினுடைய டாபிக் என்ன? நீ இறைவனுடைய குழந்தை, தத்துவமசி. கரெக்டா? நீயும் இறைவனுடைய குழந்தை. இன்னைக்கு கதையினுடைய டாபிக் என்ன? நம்பினார் கெடுவதில்லை. நம்பினார் போதுமா? ஜாலியா அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாரு. கதை ஒரு கதை தான், அரை மணி நேரம் ஆயிடுச்சு. சரி, நேரம் ஓகே. ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் தத்சத் ஸ்ரீராம கிருஷ்ணார்பணம்.